கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இது ஹைதராபாத் லொக்கேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு டுவெண்ட்டி எயிட் ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சாலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு தேர்ட்டி ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எய்ட்டி டூ தௌசண்ட் சாலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் சிவில் இன்ஜினியரிங்கில் த்ரீ இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுபோக அந்த லெவன் ஃபீல்டில் டூ இயர்ஸ் எக்ஸ்பிரியன்ஸும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் த்ரீ இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதுபோக அந்த லெவன் ஃபீல்டில் அதாவது உங்கள் டிசிப்ளினில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் காமிச்சிருக்காங்க சேம் அதே மாதிரி எலெக்ட்ரிக்கலில் த்ரீ இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி சிக்ஸ்டி இருக்கணும் ப்ளஸ் அது போக டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் த்ரீ இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி சிக்ஸ்டி இருக்கணும் ப்ளஸ் அந்த ரிலவன் ஃபீல்டில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நம்ம டிகிரி பார்க்கலாம் இல்லை ப்ரோ நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் அது போக அந்த லெவன் ஃபீல்டில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு வித் சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஃப்ஏசிஎஸ் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பாருங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் அந்த லெவன் ஃபீல்டில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லாக் கோன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் பிஎஸ்சி ஜுவாலஜி இல்லை அப்படின்னா பாட்னி படித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபைன் பயோ கெமிக்கல்ஸ் இதுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் சிக்ஸ்டி இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பிஎஸ்சி சுவாலஜி செப்ரா ஃபிஷ் இதுக்கு பிஎஸ்சிஎஸ்சி சுவாலஜி முடிச்சு சிக்ஸ்டி இருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு கேண்டீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனு கேட்ரிங் படித்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரோட்டியோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்து இன்ஜினியரிங் கேட்டகிரி பார்க்கலாம் இதுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க மூணு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இன்ஜினியரிங் கேட்டகிரிலே வந்து ஆஃபீஸருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு பயோ பயோடெக்னாலஜி படிச்சிருக்கணும் ப்ளஸ் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எம்எஸ்இ பயோடெக்னாலஜி எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பர்சன்டேஜ் செக் பண்ணிக்கோங்க அடுத்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டி இதுவும் அதே தான் பிஇபிடெக் பயோடெக்னாலஜி முடித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லை அப்படின்னா எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இதுக்கும் அதே தான் பிஇபிடெக் பயோமெட்ரிக்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா எம்எஸ்சி பயோமெட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெபோரெட்டரி டெக்னிக்கல் சர்வீஸ் இதுக்கு எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ முடிச்சு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் சடுத்த டெக்னிக்கல் ஆஃபிசர் பிளான்ட் பயாலஜி இதுக்கு டெக் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை டெக்னிக்கல் ஆஃபீஸர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை சரி இதுக்கும் ரைட் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது இங்கே பாருங்கள் பேசிக் சேலரி போக டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னா தங்குறதுக்கு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த வாடகை பணமும் அவங்களே வந்து செலுத்திடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு ரூம் ஃப்ரீ தான் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுக்காக வாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் ஏஜ் உங்களுக்கு பார் ஆகிடுச்சி அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு டிசேபிலிட்டிக்கு டென் இயர்ஸ் இருக்குது ஏஜ் பார் ஆனால் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் ஸ்டேஜ் ஒன்றில் ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டேஜ் ஒன்றில் ட்ரேட் டெஸ்ட்டு ஸ்டேஜ் டூவில ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது ஒஎம்ஆர் பேஸ்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிஸ்டமில் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியிலே இருக்கும் இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சிலபஸ் எல்லாமே டிப்ளமோ டிகிரி லெவலில் தான் இருக்கும் சிலபஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் பிஜி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்னு மூணு மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் ஒன் வந்து ஒரு மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க மென்டல் எபிலிட்டியிலேருந்து ஐம்பது மார்க்கு கொஷின் வரும் ஸோ ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் சொல்லிட்டாங்க எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அடுத்து பேப்பர் டூ பாருங்கள் முப்பது நிமிஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் இதில் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் ஒரு கொஷினுக்கு மூணு மார்க் சொல்லிட்டாங்க நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் டூவில் பேப்பர் த்ரீயில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க அடுத்து பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க கன்சென்ட் இருந்து கொஷின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சென்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு நூறு கொஷின் வரும் ஸோ ஒரு கொஸ்டினுக்கு மூ மூணு மார்க் சொல்லிட்டாங்க மொத்தம் முந்நூறு மார்க் எக்ஸாம் இருக்கும் இதிலே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும் ஃபைனலாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் டூ பேப்பர் த்ரீயில் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குது யார் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவுட் டு அப்ளை டப்ள்யூ டப்ளியூ டாட் சிசிஎம்பி டாட் ஆர்இஎஸ் இன் இந்த வெப்சைட்டில் ஜனவரி டுவெண்ட்டிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் மஸ்ட்டு சப்மிட் செப்ரேட் அப்ளிகேஷன் சரிங்களா நீங்கள் இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா நூறுபா பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி பிடிச்சிடணும் மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி அதெல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பணும் அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்தால் மட்டும் போதும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அதை பார்க்கலாம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அதிகபட்சம் ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸோ டென்த்து மார்க் ஷீட்டு ப்ளஸ் டூ டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு டிகிரி படிச்சிருந்தா அதாவது நீங்கள் டிகிரி குவாலிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி கன்சால்டேட்டு அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த யாருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட் செக்டார்லேயோ கவர்மெண்ட் செக்டார்லையோ இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணும் இல்லை ப்ரோ நான் எந்த ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணல நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கள் ஊசி அவசியம் இல்லை சரிங்களா